ஸோ ஹாய் கெய்ஸ் நான் அவங்க இடத்துலேருந்து அண்ட பாணி ஸோ இன்றைக்கி சண்டே கிவன்டே செஷன் ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் இப்படி ஒவ்வொரு கேள்வியாக பார்த்துட்டே வரலாம் ஸோ முதல்ல லக்ஷ்மி நாராயணன் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் தியானம் பண்ணும்போது கழுத்து பின்பக்கம் போயிடுது முன்பக்கமாக சீக்கிரமாக வரமாட்டேங்குது லாக் ஆன மாதிரி அப்படியே இருக்குது வலிக்குது பயமாக வேறு இருக்குது அப்படியே இருந்துருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அது எப்போ சரியாகுமா இல்லை அப்படி தான் வருமா இல்லை சில வீடியோவில் பார்க்குற அவங்களுக்கு அப்படியெல்லாம் நேராக இருக்காங்க அந்த சந்தேகத்தை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறது உண்டு நானும் நிறைய விஷயங்களில் சொல்லியிருக்கேன் அதாவது தியானம் அப்படிங்கிறது பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய உடலில் ஒரு சில மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்படுவதுங்கிறது சராசரியான ஒரு விஷயம் தான் அதாவது உடல் வந்து இப்படி ரிலாக்ஸ் ஆகும் பாடி வந்து ஹீட் அப்படி ரெடியூஸ் ஆகும் இதெல்லாம் என்ன ஆகும்னா அந்த நரம்பு மண்டலங்கள் எல்லாத்தையும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிடும் நம்மளுடைய அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படி டவுன் ஆகும்போது நம்ம அப்படியே வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம் ஸோ உடம்பு எப்படி ஆடுறதுங்கிறது கழுத்து இப்படி போகிறது இப்படி போவது இதெல்லாமே ஓகே கண்ணில் தண்ணி வரும் ஒரு நேரம் இப்படி விருட்டுன்னு இழுக்கும் கொஞ்சம் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் உடலில் ஏதாவது ஊறுற மாதிரி இருக்கும் இதெல்லாமே நார்மலான ஒரு விஷயம் தான் சரிங்களா ஸோ இனிஷியலாக இருக்கக்கூடியவர்கள் இதே தியானம் அதிகமாக செய்யக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் எதுவுமே நடக்காது பிகாஸ் அவங்க உடம்பு அதுக்கு வந்து பழகி இருக்கும் ஆரம்ப நிலையில் இதெல்லாமே தான் அப்போது நம்ம கழுத்து இப்படி போகுது இப்படி வருது அப்படி போகுது இப்படி போகுது உடம்பு பயங்கரமாக ஆடுறேன் ஏதோ பாம்பு வந்து இது ஆடுற மாதிரிலாம் ஆடுற அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது இவங்க சொல்கிறது கரெக்ட் தான் வீடியோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது யூடியூபில் பார்த்தோம்னா வரும் அப்படியெல்லாம் ஏதாவது நடக்குதுன்னா உங்கள் கவனத்தை அது மேலே செலுத்தாதீங்க சரிங்களா நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கறதுனால இந்த மாதிரி எல்லாம் தியானம் பண்ணும்பொழுது நடந்தால் தான் ஓகே தியானத்தில் ஏதோ ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் போலன்னு நம்ம ஒரு கற்பனை வளர்த்தி வச்சுருக்கோம் தான் நிறைய பேர் மார்க்கெட்டும் பண்ணி வச்சுருக்காங்க பிகாஸ் எல்லாமே நார்மலாக உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒரு அட்ராக்ஷன் இருக்காது நெகட்டிவிட்டியை காட்டிலும் பாசிட்டிவிட்டிக்கு வந்து அதிகமான ஒரு அட்ராக்ஷன் கிடையாது அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத கிமிக்ஸ் வேலையை பிரபலப்படுத்திட்டாங்க ஏதாவது ஒரு சித்தரோர் ஞானி அதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா ஒரே ஒரு இடத்துல வரும் மோகநாதர் வந்து தன்னுடைய இதில் எறும்பு ஊடுற மாதிரி இருக்கும் நீ அது மேலே கவனப்படாத அது எறும்பெல்லாம் ஊடுறது உன்னுடைய அந்த சக்தி வந்து உடலுக்குள்ளே பரவுவதுனால உனக்கு அப்படி தோணும் அதுவும் அது மேலே கவனத்தை நிறுத்திட்டு நீ அமைதியாக தியானத்தில் உட்காந்த அப்படின்னு சொன்னால் அந்த கவனம் அது மேலே விட்டு போயிடும் நீ வந்து முழுக்க தியானத்தில் உட்காந்துடலாம் அப்படிங்கிறாங்க அதனால் இந்த மாதிரியெல்லாம் உங்களுடைய உடல் வந்து எதாவது அது இதுனால் திருப்பியும் கான்ஷியஸ் வந்துட்டு உங்களை நேரம் ஸ்திரமாக உட்கார வச்சுக்கோங்க தேவையில்லாமல் கவனத்தை வந்து இதிலெல்லாம் செலுத்தாதீங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தியானம் அப்படிங்கிறது கைகூடாது சித்திக்காது தியானம் அப்படிங்கிறது உடலாக உடலும் அசையக்கூடாது மனமும் அசையாமல் அப்படி அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறதா தியானம் அதனால் ஆகுது இப்படியாவது ஆக சூப்பருங்க அப்படி எக்ஸ்பீரியன்ஸுங்க அது இதுங்க நான் கலரை பார்த்தேன் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தேன் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் நடக்கக்கூடாது தியானத்தில் சரிங்களா கலர்ஸ் பார்க்கலாம் அது தப்புன்னு சொல்ல வரல பக்கத்து வீட்டுக்காரன் தான் வரக்கூடாது கலர்ஸ் பார்க்குறது தப்பில்லை பட் அது மேலே கவனம் வச்சுட்டு இருக்காதிங்க அது இயற்கையாக நடக்கிறது நடக்கட்டும் நம்மளுடைய விழிப்புணர்வு மட்டும் அதை பார்த்துட்டு இருக்கணும் நம்மளுடைய மூளை வந்து அது என்ன அப்படின்னு சொல்லி சிந்திக்கக்கூடாது யோசிக்கக்கூடாது சிந்திச்சோம்னு வச்சுக்கலேன் டக்குனு அங்கேருந்து கீழே வந்துடும் ஸோ அதனால இந்த இப்படி போகிறது இப்படி வர்றது நான் அப்படி லாக் ஆன மாதிரி இருக்கு அப்படி நடக்குதே அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்களை வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்திரிச்சுருங்க திருப்பி நார்மலாக உட்காருங்க நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க சராசரியாக அது இப்போ இந்த தொடர்ந்து அந்த பயிற்சியில் இருக்க இருக்க பாடி வந்து நார்மலைஸ் ஆகிடும் ஸோ கழுத்து வந்து ஓரளவுக்கு இப்படி இப்படி கீழே இருக்கலாம் ஓரளவுக்கு இருக்கலாம் இப்படி ஒன்றும் உட்கார வைக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு இப்படி கீழே இருக்கலாம் இவ்வளவு தான் வந்து உங்களுடைய உடலில் நடக்கக்கூடிய மாறுதல் கழுத்து வந்து இப்படி இருக்கலாம் ஓரளவு இப்படி இருக்கலாம் இதை தவிர வேறு எந்த மாறுதலுமே உங்களுடைய உடலில் நடக்கக்கூடாது உடல் அப்படி கல் மாதிரி இருக்கணும் இப்படி அசையாமல் அப்படி கல் எப்படி இருக்கும் அது போல் இருக்கணும் மனமும் உடலும் இப்படி கல் போல் இருக்கணும் அப்படியே இருக்கணும் நீங்கள் எந்த விதமான அசையும் வரக்கூடாது ஸோ கவனப்பட்டுக்கேன் அதனால நான் அப்படி அவங்க பார்த்தேன் அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது அதெல்லாம் நமக்கு நாமே வளர்த்தி கொண்ட கற்பனைகள் இது எல்லாமே ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும் பட் அதுக்கு அதை அதை ஒரு அடித்து நே நேராக நிறுத்திடுங்க உங்கள் உடம்பை சரிங்களா ரைட் ட்ரெண்டி விலாகர் அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா வாசியும் குண்டலினியும் ஒன்று தானா டிஃப்ரெண்டாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு நான் நிறைய தடவை இந்த கேள்வி கேட்கவும் செஞ்சுருக்காங்க நான் பதிலும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் குண்டலினி அப்படிங்கிறது ஒரு சக்தி உடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு சக்தி அது உடலுக்குள்ளே தங்கி இருக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த சக்தி வந்து மேலே எழும்புவதும் கீழே இறங்குவதுமாக எப்போவுமே எல்லாத்துக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதை இன்னும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதை பெட்டராக நம்ம வந்து ஃப்ளோவாக வைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான பயிற்சி தான் வாசியோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ வாசியோகம் இன்றைக்கி நிறைய பேர் குண்டலினி யோகம்னு சொல்லி சொல்லிடுறாங்கல்ல ஸோ அதனால் அவருக்கு அந்த டவுட் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வாசியோகம் அப்படிங்கிறது வந்து இந்த குண்டலினியங்கிற சக்தியை வெளிப்படையை செய்வதற்காக இல்லாட்டி எல்லாத்துக்கும் விழிப்புணர்ஞ்சு தான் இருக்கும் அதை சரியாக ஃப்ளோ ஆக வச்சு அதனுடைய ஃபுல் பொட்டென்ஷியலை நம்ம எடுத்துக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி முறை இந்த குண்டலினி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் என்ன சொல்லி தருவாங்க அந்த குண்டலினி சக்தியை எழுப்புவதற்குண்டான வழிமுறை அப்படின்ட்டு இது மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது எல்லாமே அந்த குண்டலினி சக்தியை எழுப்புவதற்குண்டான முறை தான் சரிங்களா ஸோ யா தேவையில்லதெல்லாம் ஒன்றும் பட் ஓகே இன்றைக்கி அதில் தான் எல்லோரும் அட்ராக்ஷன் போகுது அதெல்லாம் இல்லையா அதனால் சரி ஓகே இந்தியன் ஸ்பேரோ அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா மனசு அப்படின்னா என்னென்னு விளக்கம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாய் மூடி பேஸ் வாய் மூடி பேசுனா கூட அது மனசுக்குள்ளே பேசுகிறதான அர்த்தம் நான் மெடிடேஷன் ஸ்டார்ட் மெடிடேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மனசு அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லைங்க அது வந்து நம்மளுடைய விளக்கத்திற்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஏதோ ஒன்று ஒரு மேலே நமக்கு ஈடுபாடு இருக்குது அது என்ன அப்படின்னு அந்த எண்ணம் எழுது பார்த்திங்களா ஒரு ஒன்று ஒன்று மேலே எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பிரம்மநிலை நாமும் அது தான் நாமும் அந்த பிரம்ம நம் பிரம்மத்திலிருந்து தான் வந்திருக்கோம்னா அப்போ நாமும் பிரம்மம் தான் அந்த எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை மாறும் பொழுது நான் அதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாறுபாடு வருது அதுதான் மனசு அந்த மாறுபட்ட ஒரு தன்மை எல்லாம் ஒன்று எல்லாம் சமம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையிலிருந்து ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்குற பாருங்க அந்த ஸ்டெப்புக்கு பேர் தான் மனசு அதனால தான் ஸ் சோர்ஸுக்கு போகிறதுக்கு உண்டான அந்த அந்த ஒரு ஸ்டெப்பு இறங்கும்போது நடந்த ஒரு மாறுதல் இருக்குவாருங்க அந்த மனசு அது என்னன்னு அது எப்படி எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு இருக்கும் பொழுது அது என்னன்னு எண்ணம் வரும் அதுவும் நான் தானே அப்போ எனக்கு அதுக்கு மாறுதல் இருக்கக்கூடாதுல்ல அதுதான் இறைத்தன்மை அதுதான் பிரம்மம்னு சொல்லக்கூடியது அந்த நிலை மாதிரி அந்த ஒரு ஸ்டெப் இறங்குறோம்ல அந்த இறங்குறதுக்கு ஏதோ ஒரு விளக்கம் கொடுக்கணும்ல நான் நான் வேறு அது வேறேன்னு ஒரு எண் ஒரு எண்ணம் வந்ததுலாம் அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் தான் மனம்னு சொல்லக்கூடியது சரிங்களா வாய் மூடி பேசினாலும் கூட வாய் மூடி எப்படி பேச முடியும் நீங்கள் யோசிக்கலாம் அதுதான் எண்ணங்கள் எழுதுவது எண்ணங்கள் எதுனால் எழுது மனதினுடைய ஒரு விஹாரத்தினால் எழுது விஹாரங்கிறது வந்து தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒரு அழகை பார்த்தா ஆஹான்னு யோசிக்கலாம் இல்லை ஏதாவது ஒன்று பார்த்து ஊஹும்னு யோசிக்கலாம் ஸோ ஆஹாவும் ஊகவும் வந்து எல்லாமே வந்து மனதினுடைய விஹாரத்தினால் ஏற்படக்கூடியது விஹாரம்னா என்ன சராசரியிலிருந்து மாறுபட்ட ஒரு தான் விகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அந்த மாறுபட்ட ஒரு தன்மை வாய் திறந்து தான் வெளியே வெளிப்படணும்னு அவசியம் இல்லை வாய் மூடி இருக்கும் பொழுது உள்ள வெளிப்படும் அப்போ அதெல்லாம் அடங்குவதற்காக தான் தியானம் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு கலையை நாம் பயிற்சி பண்ணுறோம் சரிங்களா ரைட் ராஜகோபால் எஸ் அவர் என்ன கேட்குறாருனா திருமூலர் போகர் போன்ற ஆன்மாக்கள் மேல் உலகம் சென்றால் எப்படி இருக்கும் அவர்கள் பாடம் தருவார்களா அவங்க மேல் மேலுலகம்னாலாம் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாதுங்க அவர்களுக்கு ஆன்ம உலகம்னாலாம் ஒன்றும் கிடையாது அவங்க நேரைய பிரமத்தையே போய் கலந்துக்கிட்டு ஆளுங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி தனித்தனி உலகங்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்க மாட்டாங்க இந்த பிரம்மத்திற்கு கலக்குதற்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது திருமூலர்னுடைய கருக்கடை வைத்தியமாரினூரோ போகரை ஏழாயிரமோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் வேறு வேறு அண்டங்களுக்கு சென்றதாக போட்டிருப்பாங்க அது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஃபிசிக்கில் இந்த இது அண்ட சராசரத்தில் ஏகப்பட்ட உலகங்கள் இருக்கு இல்லையா ஒரு ஒரு இடத்துல ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க அந்த இடத்துல தியானம் செஞ்சுட்டு இருப்பாங்க எல்லாருமே பூமியில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ அந்தந்த இடத்துக்கு அவங்க ஃபிசிக்கலாக போய் பார்ப்பாங்க இப்போ இந்த உடலையவே அவர்கள் எடுத்துகிட்டு போவார்களா அப்படின்னு கேட்டால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எடுத்துகிட்டு போவாங்கன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லை இல்லைங்க இந்த உடல் இங்கேயே தான் இருக்கும் ஆன்மா மட்டும்தான் போகும் அந்த சூக்கும தேகமாக இருந்து அவர்கள் பார்ப்பார்கள்னு ஒரு விளக்கமும் உண்டு இல்லை அவர்கள் வேறு ஒரு உலகத்திற்கு போகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த உலகத்திற்கு ஏற்றார் போல ஒரு உருவத்தை அவர்கள் வந்து செய்து கொள்வார்கள் ஸோ அங்கே ஒரு உருவத்தை இவங்களே மேக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த ஆன்மாவை புகுத்திட்டு அந்த இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு இந்த மாதிரி பல்வேறு விளக்கங்கள் உண்டு சித்தர்களே வந்து நாங்கள் இப்படி தான் பண்ணுவோன்னு எதையுமே சொன்னதில்லை நாங்கள் போனேன் பார்த்தேன்னு மட்டும் எழுதியிருக்காங்க எப்படி போனோம் எப்படி பார்த்தா அதெல்லாம் எதுவுமே பேசலை குலுங்கி போட்டு போனோன்னு இருக்குது உடலோடவே சென்றார்களா இல்லை அங்கே போய் இவர்களுக்கு ஏற்றார் அந்த ஏற்றார் போல் உடலை உண்டு பண்ணி விட்டார்களா அது தெரியாது சரிங்களா ஸோ இந்த மாதிரி உண்டான விளக்கங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி தான் அவர்கள் வேறு உலகங்களுக்கெல்லாம் போய் பார்க்குறாங்க அவங்க யாருமே சமாதி நிலை கொண்டவர்கள் அல்ல அவங்க வந்து அவங்கவுங்க சராசரி ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு ஆனால் அந்த சித்து வாய்க்க தான் இப்படி இருக்கும் பொழுது ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க எல்லாம் போதும் யா போர் அடிச்சே போர்டடிச்சு போச்சு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டேன் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை போரடிக்குது நான் சமாதி கொள்ள போகிறேன் அப்படிம்பாங்க இந்த சமாதி கொள்ளும் பொழுது அவர்கள் எங்கே போவார்கள்னால் பிரம்மத்தோட போய் கலந்துருவாங்க இறை தன்மை இறைநிலையோடு போய் ஒன்றா கலந்துருவாங்க அவங்க வந்து அதுக்கு மேலே இந்த இடத்துல இருப்பாங்க அந்த இடத்துல இருக்க மாட்டா இருப்பாங்கன்னெல்லாம் கிடையாது அவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க எல்லாமாவே இருப்பாங்க சரிங்களா அதுதான் இறை தன்மையாகவே அவர்கள் முழுமையாகவே மாறிவிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஒரு தன்மை அவங்க நம்மளுக்கு சொல்லி தருவாங்களா அப்படின்னு சொன்னால் தெரியல தான் நம்ம நம்ம வேண்டி வருந்தி கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் மனம் இறங்குனா அந்த பிரம்மநிலையிலேருந்து கீழே வந்து நமக்கு சொல்லித்தருவதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கே இருக்குது சொல்லப்போனால் இன்றைக்கி நிறைய பேர் வந்து நான் ஒரு இப்போ நான் வந்து செவ்வாக்கிறது மனசில் நினைப்பேன் இப்போ சாமியும் இந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் எனக்கு பதில் தெ கிடச்சிரும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவங்க தான் நமக்கு சொல்லித்தராங்க ஒரு சில நேரங்களில் நமக்கு நம்ம கூடயே பேசுகிற மாதிரி உணர்வுகள் இருக்கும் இதை நமக்கு நாமே கற்பனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையில் இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு அறிவுபூர்வமான கற்பனை நமக்கு வர்றதுங்கிறது வாய்ப்பு ரொம்ப கூட குறவு தான் இப்போ யாரோ ஒருத்தங்க நமக்கு சொல்கிற மாதிரியே இருக்கும் பேசுகிற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி சொல்கிற மாதிரியே இருக்கும் அதை பண்ண அதை பண்ணாத அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் மேபி அந்த அவர்கள் மேலே நம்ம ஒரு ஈடுபாடு கொண்டு அவர்களையே நினைக்கக்கூடிய ஒரு நேரத்தினால அவர்கள் பிரம்ம நிலையில்தான் இருக்காங்க எல்லாம் தெரிந்த ஒரு நிலை தானே ஸோ அந்த ஒரு இண்டிகேஷன் அவங்களுக்கு போகும் ஸோ நம்மகிட்ட அந்தளவுக்கு ஒரு ஈடுபாடும் ஒரு வைராக்கியமும் இருந்தால் பிரம்மநிலையில் இருந்தே நம்ம கூட பேசுவதற்கு உண்டான ஒரு சந்தர்ப்பமும் வாய்ப்பு இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லையா ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே நம்மளுடைய அசம்ஷன் தான் ஆனால் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கான்னு கேட்டால் இருக்குது அதனால் நம்ம அது நடக்குங்கிற அந்த ஒரு மன மன ஊன்றுதலுக்கு உண்டான ஒரு நம்பிக்கையில் நம்ம இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா ஸோ நாமே அந்த இடத்திற்கு போகாத வரைக்கும் நமக்கு இது எல்லாமே வந்து இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் சித்தர்கள் எவ்வளோ பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு எப்படி தெரியும் அவர் அவர்களுடைய நூற்கள் வாயிலாகவும் நம்மளுடைய கலாச்சார ரீதியாக வாய்மொழி சொற்களாக தான் தெரியும் யாருமே இது வரைக்கும் சித்தரை பார்த்தது இல்லை இல்லையா ஸோ யா அது மாதிரி தான் ஸோ உங்களுக்கு பார்த்துவிடுவாங்கன்னா பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மானசீகமாக அவர்களை வேண்டுங்க எல்லாத்திற்கும் அவங்கள கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துங்க அவங்களுடைய ஒரு ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் எனக்கு வந்து குழந்தை வேணும் இப்போ பொண்டாடி வேணும் புருஷன் வேணும் இதுக்காக சிதறுகளை கூப்பிடக்கூடாது அவர்கள் ஞானியர்கள் இறைத்தன்மையை உணர்ந்த ஞானியர்கள் இறைத்தன்மையாகவே மாறிய ஞானியர்கள் அதுக்கு மட்டும்தான் அவங்களுடைய உதவியை கேட்கணும் இந்த உலக விஷயத்துக்கு எல்லாம் கூப்பிட்டு நிறுத்தக்கூடாது ஸோ ப்ராப்பராக அந்த ஞான நிலைக்காக அவர்கள் மேலே வேண்டி வருந்தி வணங்கி நிற்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுடைய பதில் கண்டிப்பாக கிடைக்கும் இது என்கிட்ட இருக்கக்கூடிய அனுபவம் எங்கே எனக்கு ப்ரூவ் பண்ணி கட்டண முடியாது அது என்னுடைய அனுபவம் அவ்வளோதான் ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் முயற்சி செய்து பார்க்கலாம் சாந்தி ஆ இது இன்னொரு ட்ரெண்ட் ஒன்று ஓடிட்டுருக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்றார் போல் இருக்கக்கூடிய சித்தர்னு சொல்லிவிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்புறம் இந்த சித்தர் இருக்குன்னு இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அகத்தீசனார் அவருடைய எந்த நூல்லைன்னு மறந்துட்டேன் இந்த மந்திரம் சொல்லு நான் தெரியவேன்னு அதில் சொல்லியிருப்பார் அகத்தீசன்னு சொல்லக்கூடிய மனதிற்குள்ளே இருக்க நம்மளுடைய ஆன்ம ஜோதி ஆகிறத அந்த இடத்த அவர் சொல்லியிருப்பார் நானே வருவேன்னு அவர் சொல்லலை எந்த சித்தர் நூல்லையுமே வந்து எனக்கு இதுதான் மந்திரம் இதான் மூலம் வந்துடுவோன்னு சொல்லுன்னு அவங்க எல்லாம் எதுவும் சொல்லலை இதெல்லாம் சும்மா இப்போ புக் பப்ளிஷர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வேலை இது சரிங்களா அப்புறம் எனக்கு இந்த நட்சத்திரம் இப்போ இந்த சித்தர் தான் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்குன்னு தானாகவே ஒரு அட்டாச்மெண்ட் வரும் அது ஒரு முனிவராக இருக்கலாம் ஒரு ரிஷியாக இருக்கலாம் நம்ம யோக வாசிஷ்டம் பார்க்குறோம் வசிஷ்டர் ஒரு ரிஷி தான் ஸோ அங்கே வியாசர் இருக்கார் இந்த மாதிரி சித்தர்கள் மேலே வரலாம் ரிஷிகள் மேலே வரலாம் முனிவர்கள் மேலே வரலாம் யார் மேலே வேணாலும் உங்களுக்கு அந்த ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது வரலாம் இதெல்லாம் குருமார்களாக நம்ம பார்க்கக்கூடியவர்கள் இதை தவிர்த்து உங்களுக்கு இறைவன் மேலே வரலாம் இப்போது நம்ம உங்கள் குலதெய்வத்தின் மேலே இருக்கலாம் பெருந்தெய்வங்கள்னு நம்ம சொல்லக்கூடியவர்கள் அவர்களே சித்தர்கள் தான் பட் எனிவே இருக்கட்டும் இன்றைக்கி தெய்வங்கிற ஒரு மனோ நிலைக்கு வந்துட்டோம் ஸோ அவர்கள் மேலே வரலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வந்து விருப்பம் இருக்குன்னா என்ன ஆனாலும் சரி வள்ளலார் எப்படி இருந்தார் நீ என்ன வேணாலும் பேசி எனக்கு முருகனை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னாரு பார்த்தீங்களா கடைசியில் முருகனே அவர் இல்லைன்னாரு அப்போது அந்த முருகனே அவருக்கு ஒரு வழி காட்டினார் பார்த்திங்களா நான் யாருன்னு ஒரிஜினாலிட்டி அந்த ஒரிஜினாலிட்டி காட்டுற வரைக்கும் அந்த முருகன் சொல்லக்கூடிய அந்த எனர்ஜி தான் அவர் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தது ஸோ அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக எதை வேணாலும் யாரை வேணாலும் பின்பற்றி அண்ணா அந்த ஒரே நிலையில் இருக்கணும் என்ன ஆனாலும் சரி நம்ம ஒன்று யோசிச்சுட்டு இருப்போம் இன்னொருத்தவங்க வந்து ஏ நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாங்கிட்டு இருக்கிறது அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோ ஆ அப்படியா அப்போ நம்ம ஒரு டம்மியாக தான் ஒரு இது பண்ணிகிட்டு இருக்குமா இவ்வளோ நாள் கேட்டு ஒன்றும் கிடைக்கலையே எங்கே அவங்க என்ன ஆகுதுன்னு போகக்கூடாது மத மாற்றங்கள்லாம் இப்படி தான் நடக்குது அப்படி போகக்கூடாது என்ன ஆனாலும் சரி எனக்கு நீ தான் நான் இறங்கிட்டேன் என்ன ஆனாலும் எனக்கு நீ தானே இறங்கிட்டேன் நீ தான் என்னை காப்பாற்ற எனக்கு வேறு ஆள் இல்லைங்க தெரியாது நான் எங்கேயும் போகிறதாவும் இல்லை உன்னை நான் சரணடைஞ்சிட்டேன் நீ தான் என்னை காப்பாற்றணும் அவ்வளோதான் எதுக்கு ஞான முன் முன்னேற்றத்திற்காக பொண்டாட்டி உள்ளவன் கேட்குறதுக்காக இல்லை சரி சாந்தி அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா எல்லாம் மறந்த நிலையில் பிறப்பு எடுக்கும் நாம் ஆன்ம உலகில் கற்ற கல்வியால் என்ன மாதிரியான பயன் இருக்கும் எல்லாத்தையும் மறந்தோங்கிறது கிடையாதுங்க அதாவது குழந்தை வந்து ஏழு வயசு வரைக்கும் தன்னுடைய முந்தைய பிறவியினுடைய ஞாபகங்கள் குழந்தைக்கு இருக்கும் அப்படிங்கிறது மாந்திரிக சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 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 விஷயம் இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்டையே பார்க்கலாம் நீங்களே பேசினா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை பட் இருந்தாலும் சின்ன சின்ன எங்கேயாவது அங்கங்கே ஞாபகம் இருந்ததுன்னா உங்கள்கிட்டே பார்த்துருந்தேன் ஏழு வயசு வரைக்கும் உங்களுடைய இன்னைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய லெவலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பீங்க பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு முதிர்ந்த ஆன்மாவாக இருந்தால் புதுசாக வந்தவங்களுக்கு ஒன்றும் ஒன்றும் தெரியாது முதிர்ந்த ஒரு ஆன்மாக்களாக இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஞாபகங்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்போது எல்லாத்தையும் நம்ம நம்மளை கீழே அனுப்புவது கிடையாது நம்ம வந்து முன் இருக்கக்கூடிய திறன்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு தான் கீழே வரும் அதனால தான் உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வருது அதெல்லாம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வருதுங்கிறது கிடையாது இளம் பிள்ளையாக இருக்கும் பொழுதுலேருந்தே உங்களுக்கு விருப்பு வெறுப்புன்னு ஒன்று தானாகவே வருது இல்லையா அது எப்படி வருது அந்த பழைய ஞாபகங்கள்னால தான் வருது உங்களுக்கு மறக்கக்கூடியது என்னென்னா முந்தைய பிறவிகளில் நீங்கள் என்னவா இருந்திருப்பீங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு மறந்துருக்கும் ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்னு மறந்துருக்கும் ஆனால் ஏன் வந்தேன் எதுக்கு வந்துங்கிறதே கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்குது உங்களுக்கு வந்து எது மேலே அதிகமான நாட்டம் இருக்கோ அதுதான் அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக தான் இங்கே வந்திருப்பீங்க அதை நீங்கள் பூர்த்தி செய்யாத வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மன அமைதி ஏற்படாது அப்போ அந்த மன மன அமைதி ஏற்படுவதற்கு ஒன்றா நீங்கள் வலுக்கட்டாயப்படுத்தி உங்களை வந்து ஆத்ம விசாரணை பண்ணி இதுதான் சரி அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நீங்கள் உங்களை வர வச்சுக்கலாம் முடியும் வர வச்சுக்கலாம் அது ஒரு வழி அப்படி இல்லாட்டி எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்து பல யுகங்கள் பிறந்து எழுந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கே ஒரு மாதிரி போர் அடிக்கும் அந்த நிலைமைக்கு பிறகு நீங்கள் அன்பு முன்னேற்றம் அப்படிங்கிறத அடையலாம் இந்த ரெண்டு வழியில் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ விருப்பம் உங்களுடைய தான் அதனால் எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டெல்லாம் கீழெல்லாம் வரதில்லை நம்மளுடைய விருப்பு வெறுப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு முழுமையாகவே ஞாபகம் இருக்கும் சரி ஹாஜாமொயுதீன் அப்படிங்கிற ஒரு என்ன கேட்குறாருனா ஃபிசிக்கலாக கோயில் கிடையாது அப்படின்னு சொன்னால் சங்கரங்க சக்கரங்களையாக கும்பிட குறிப்பிடப்பட்டுள்ளது அனாஹதம் விசுத்தி ஆக்கினை சகசிரம் இதில் பயணத்து பின் கீழ் உள்ள மூன்று சக்கரங்களில் பயணிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதாவது கலாச்சாரங்களில் பூமியினுடைய பிறப்புகளில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு வகையில் எல்லா விளக்கங்களும் தரப்பட்டிருக்கு ஒன்று வந்து உடலுக்குள்ளே இருக்கக்கூடியது ஒன்று உடலுக்கு வெளியே இருக்கக்கூடியது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வேலை செய்யும் இப்போ கோயில்கள் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன் உங்களுடைய சக்கரங்களை வெளிப்படை வைப்பதற்குண்டான ஒரு எனர்ஜி சோர்ஸாக தான் அந்த இடத்துல அப்படிங்கிறது இருக்குது அப்போ அங்கே போயும் இதே மாதிரி நீங்கள் சக்கரங்களை வெளிப்படைய வைக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தனியாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆட்டக்காரர் ரைட்டிங் வித்த நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்க கிடையக்கூடிய இடத்துல இருந்தே அந்த சக்கரங்களை வெளிப்படைய வைக்கலாம் ரெண்டுமே வழி உண்டு சரிங்களா இது ஒன்று மேலுள்ள சக்கரங்கள் வந்து அநாகத்திற்கு மேலே உள்ள சக்கரங்கள் விழிப்படைஞ்சிருச்சு நல்லா சக்தி அடைய வச்சிட்டோம்னா கீழ உள்ளது வந்து நம்ம போகக்கூடாது அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது உங்களுடைய சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கிறது ஒரு சராசரியான ஒரு காரியத்தை வந்து ஈடுபாடோடு செய்வது நான் எந்த ஒரு முயற்சியை எடுப்பது அந்த முயற்சியில் வெற்றி காண்பது இது எல்லாத்துக்குமே மூலாதாரம் தான் முக்கியம் ஒருத்தர் மேலே ஒரு ஒரு அன்போடு இருந்து பேசுவது எதோ ஒன்றையும் தன்மையோடு பார்க்கக்கூடியது இதுக்கு சுவாதிஷ்டானா அப்படிங்கிறது தேவைப்படும் அப்போது இந்த ஏதோ ஒரு விஷயம் இப்போ நான்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அந்த நான் ஒன்று தேவைப்படும் அது உங்களுக்கு மணிப்புறங்க வேலை செஞ்சால் தான் வேலை செய்யும் ஸோ கீழ் மேலே கீழ் மூன்று மேல் மூன்று இந்த நடுப்பகுதியில் இருக்கிற நானாக எதையுமே நம்ம வந்து பார்சியாலிட்டியாக பார்க்கவே முடியாது எல்லாமே வேலை செஞ்சே ஆகணும் எல்லாமே ப்ராப்பர் ஹண்ட்ரட் பர்சென்ட்டில் வேலை செஞ்சே ஆகணும் இல்லைன்னா நம்ம நல்லா சஸ்டெயின் ஆக முடியும் பிகாஸ் அப்படி சொல்லக்கூடிய அந்த இறைவனை எங்கே இருக்கிறாரு இங்கே போனதுக்கப்புறம் இறைவனை உணரலாம் ஆனால் ஏற்கனவே அந்த இறை சக்தி நமக்குள்ளே இருக்குல்ல அது எங்கே இருக்குது மூலாதாரத்தில் தான் இருக்குது அதனால தான் கணபதியை வழிபட்டால் தான் உனக்கு வேன் மற்ற சாமி பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் எது வழிங்க கணபதி வழிபடுது கணபதிங்கிறது என்ன மூலாதாரம் தான் ஸோ அதனால தான் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது எல்லா கோயிலையும் முன்னாடி கணபதியினுடைய சிலை இருக்கும் ஓங்கார வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓம் என்ற பிரணவம் அந்த இறைத்தன்மையை தூண்டி வச்சு கொடுக்கும் அதான் குண்டலின் வீழ்படைவதற்கு உண்டான ஒரு வழி அதனால் எல்லா சக்கரங்களுமே முக்கியம்தான் கீழே இருக்கிறத இக்னோர் பண்ணிட்டு மேலே போக முடியாது மேலே போனதுக்கப்புறம் கீழே இருக்கிறது வேண்டாம்னு உடவும் முடியாது எல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டு சரிங்களா அடுத்தது சாய் சுஹாசினி ராமலிங்கம் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பழைய கோது ஒரு அகத்தியர் ஒரு அகத்தியராக இல்லை போகரான்னு தெரியல தான் நினைக்கிறேன் அந்த வீடியோ தான் நினைக்கிறேன் அவங்களுக்கு ட்ரெஷர்லாம் வேண்டாமா பொக்கிஷமெல்லாம் எதுவும் வேண்டாமா காளி அம்மனை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ஸோ அதனால் காளி சொல்லிகிட்டு இருக்காங்களாம் இதுவரைக்கும் பிரச்சனை இல்லை இந்த மந்திரம் சொன்னால் எனக்கு காளியினுடைய ஆசிர்வாதம் கிடைக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்கள் அங்கே தான் பிரச்சனை ஏன் இந்த கேள்வி கேட்குறீங்க இது இது இந்த இது ஒரு வேர்ஷன் நிறைய பேர் இந்த மாதிரி எனக்கு இது நடக்குமா எனக்கு இது நடக்குமா ஏன் அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு வருது உங்களுடைய தேவை உங்களுடைய தேவைக்காக ஒருத்தர் நீங்கள் முழுக்க நம்பிட்டீங்க அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து போகிறீங்க அப்போ அந்த நம்பிக்கை அந்த நடந்தே தீரும் ஃபஸ்ட்டு தேவை நடக்கணுங்கிற ஒரு தேவை இருக்குது அதனால தான் அந்த நம்பி அந்த இடத்துக்கு போகிறீங்க போன பிறகு என்ன டவுட்டு அப்போ அவங்க மேலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருந்த ஒரு காரணத்தினால தான் நீங்கள் அங்கே போனீங்க அப்போ சந்தேகத்திலேயே போனீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி காரியம் நடக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் அதிலேயே நம்ம கோட்டை விட்றோம் அப்போ நீங்கள் சூஸ் பண்ண ஆளே தப்பாயிரும் நீங்கள் சந்தேகத்தில் தான் இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் சூஸ் பண்ண ஆளே தப்பாயிரும் அந்த இடத்துல அப்போ நான் தீர்க்கமாக ஒரு முடிவை செஞ்சுட்டு தான் நான் அந்த இடத்துக்கு போகிறேன்னா அப்போ உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது இல்லையா அப்போ காலியை நான் வழிபடுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தே தரும் காளி தேவியை வந்து மனதார நான் வந்து வேண்டி வணங்குறேன் அவர்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தே தீரும் இதில் சந்தேகமே வரக்கூடாது இது எல்லா இடத்துக்கும் எல்லாத்துக்குமே பொருந்தோம் ஏதோ ஒன்று போ நம்ம இடத்துக்கு போகிறோம் மனுஷனை நம்பன கூட ஏமாத்திடலாங்க அவன் ஏமாற்றிடுறாங்கிறத சரி பரவாயில்ல நம்பி போனேன் அவனுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது பாவம் அவனு இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான் நம்ம நம்பினோங்கிறதுக்கு வந்து அவன் தலையில்லாம் குதிக்க முடியுமா முடியாது அவங்களுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது மனிதர்களுக்குன்னு சரி மனிதர்கள் ஏமாத்துறாங்க ஓகே தெய்வத்துக்கிட்ட என்னங்க டவுட் உங்களுக்கு குருமார்கள்ட்ட என்னங்க டவுட் உங்களுக்கு இது பண்ணுனா இது நடக்குமா அவரை கேட்டால் அது நடக்குமா ஏன் அப்படி ஏன் அந்த டவுட் வருது ஏன் அந்த நடக்குமாங்கிற அந்த ஒரு டவுட் வருது நடக்கும்னு தீர்க்குமா தெரிஞ்சு நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்போ முதல்ல அதுக்கு நம்ம அறிவை வளர்த்திக்கணும் அப்போ அவங்க நம்மளுடைய தேவை அங்கே போனால் நடக்குமாங்கிறது அறிவு வளர்த்திக்கணும் நடக்குங்கிற முடிவில் இறங்குனோம்னா இறங்கின மாதிரியே இருக்கணும் ஒரு காலத்து ஏ அதை விட பெட்ராக ஒன்று இருக்கடா இருக்கட்டும் எனக்கு இங்கே நம்பிக்கை இருக்குது நாங்கள் போய்ட்டுருங்க நடக்கும் அந்த ஊ அந்த நம்பிக்கை வரணும் வராத வரைக்கும் நீங்கள் பத்து மலை தாண்டி எடுத்து எகிரி குதிச்சாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல ஸோ அந்த சந்தேகமே வரக்கூடாது யாரும் ஒருத்தங்க ஒரு பெரிய குருங்க அவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும்ல எவ்வளோ பெரிய குருவாக இருந்தால் என்ன உங்கள் வாழ்க்கை உங்கள் உழைப்பு பாண்டி யாருக்கும் யாருக்கு நடக்குது உங்களுக்கும் குருவுக்கும் காளிக்குமா ஓ சரி இவங்களையே சொன்ன மாதிரி ஆகிபோம் தெய்வம்னு பொதுவாக வச்சுக்கோமா உங்களுக்கும் தெய்வத்துக்கும் குருவுக்கு தின ட்ரயங்களா தின பர்முடா அது நேரம் நாட்டம் மட்டும் பங்களி பங்களிட்டு நாட்டம் நம்ம சாமிகிட்டேயோ குருவிட்டையும் வேண்டோனா அவ்வளோ மட்டும்தான் நடுவில் கவுசிக்கெலாம் யாரும் வரக்கூடாது நிறைய பேருக்கு இந்த கௌசிக் ஜோக்கு வேறு புரியல அது ஒரு படத்தில் வர ஜோக்குங்க அதுக்கு வேறு போன வாரம் கேள்வி கேட்டிருந்தாங்க யார் இந்த கவுன்சிக்கு ஏதாவது ஒரு பெரிய ஞானியான்னு கேட்டிருந்தாங்க ஸோ அந்த டவுட் என்றைக்குமே வரக்கூடாது ஸோ அதோட மனசில் வந்து நல்லா ஆழவாக பதிவு வச்சுக்கோங்க நம்பினன்னா நம்பினது தான் அது நடந்தே தீரும்னா நடந்தே தீரும் அந்த நம்பிக்கையை உங்களுக்கு நடக்க வச்சிரும் திரு திருவள்ளுவர் என்ன சொல்றாரு தெய்வத்தான என்னும் முயற்சிதம் மெய்வருத்த தரும் சாமினாலே முடியலன்னு சரி நீ உடல் இது உண்டு வேலை செஞ்சு நீ முயற்சி செய் மெய் வருத்த தரும் நீ முயற்சி செஞ்சு செஞ்சேன்னு வச்சுக்கோ சாமினாலே முடியாத முடிச்சு கேட்ட முடியும் அப்படிங்கிறார் சாமினால் முடியாதது எதுவும் கிடையாது அதுக்கு ஒரு மிகைப்படுத்தி சொல்றது நம்மளுடைய முயற்சி வந்து அந்த அளவுக்கு உன்னுடைய முயற்சிக்கு வலுவிருக்குங்கிறதுக்காக மிகப்பெருத்து சொல்கிறது ஸோ புரிஞ்சுக்கணும் அந்த அந்த டவுட் வரவே கூடாது இது இதெல்லாம் இதெல்லாமே வந்து ஆன்மீகத்தினுடைய அடிப்படையான ஒரு 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 விஷயம் அதில் நமக்கு சந்தேகம் ஒருக்காலும் வரவே கூடாது ஸோ அந்த அந்த நம்பிக்கை தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு உதவி செஞ்சுட்டு வர கேட்டு வராங்க இந்த விஷயத்தையும் சொல்லிவிட்டு வீடியோ முடிச்சுக்கோங்க இதோட கடைசி கேள்வி இது நீங்களும் வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டீங்க சரிங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க உங்கள் நை நெய் நெய் நைன்ட்டே இருக்காங்க நடக்குமா நடக்குமா ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்துக்கலாண்டா விடுறா பார்த்துக்கலாண்டா விடுறான்னு ஒரு நாலஞ்சு தடவைக்கு மேலே எரிச்சல் வராது உங்களுக்கு சரி இது ஒன்று இன்னொன்று நீங்கள் செய்கிறேன்னு சொல்லிட்டீங்க அவன் அப்படி கேட்கலாம் இல்லை ரெண்டு தடவை கேட்டால் ஏதோ பாவோம் சரி பார்க்கல செஞ்சுக்கலாண்டா அப்படின்ட்டிங்க அவன் உங்களை நம்பாமல் விட்டுட்டு இன்னொரு இடத்துலையும் சொல்லி வைக்கிறான் அது யாரோ மூலமாக உங்களுக்கு தெரிய வேறு வந்துச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும் கட்டுப்பாக இருக்கும்ல எரிச்சலாக இருக்கும்ல தெய்வம் இந்த மாதிரி பாகுபாடு பார்க்காது பட் தெய்வம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் நீங்கள் ஒருத்தரம் நம்பி நாடி போகிறீங்கன்னா அவன் மேலே மட்டும்தான் உங்களுக்கு கவனம் இருக்கணும் ஃபோக்கஸ் அங்கே மட்டும்தான் இருக்கணும் அதை விட்டு போட்டு நாலு இடத்துக்கு போச்சுன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் பறந்து பிரிஞ்சு போச்சு உங்களுக்கு எதுவுமே வந்து கை கூடாது எனர்ஜி டிசிபேட் ஆகிடுச்சு எனர்ஜி பிரிஞ்சு போச்சு அப்போ எங்கே உங்கள் ஒரு இடத்துல சக்தி கூடும் ஸோ அது இருக்கக்கூடாது நம்பிக்கைன்னா நம்பிக்கை ஒன்று அட்டுச்சா அட்டுச்ச மேலே மட்டும்தான் நம்பிக்கை இருக்கணும் அது மேலே அதை விட்டு குணம் மாறவே கூடாது சரிங்களா அதனால் நீங்கள் யாருக்கிட்டேயும் வந்து நான் இந்த மாதிரி கும்பிட்றேன் முறைகள் கேட்குறது தவறில்லை இந்த மாதிரி வழிபடுறது சரியா நீங்கள் காளி சகசிராமன் சொல்கிறேன்னு சொன்னீங்க சந்தோஷம் தானே சொல்லலாம் தானே சொல்லுங்கள் இப்போ இந்த மாதிரி அப்போது எப்படி வழிபடுவதுன்னு கேட்கலாம் வழிபட்டு அது நடக்குமான்னு கேட்கக்கூடாது ரைட் ஸோ நான் இது பேசினா இன்னும் நிறைய கூட என்னால் பேச முடியும் பட் வேண்டாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறது ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான கேள்வதில் உண்டான அவ்வளோதான் நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து இணைந்தங்கள் நான் உங்களை தலந்து நன்றி வேர்